Hi friends, welcome to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் டிராயிங் தாங்க. எங்க அப்பா வீட்ல சுவிட்ச் பாக்ஸ் இருந்துச்சு. அதுல டிராயிங் வரைஞ்ச இன்னும் அழகா இருக்கும்னு பார்த்தேன். பெயிண்ட் இப்போதான் அடிச்சதுனால சரி இந்த மாதிரி பார்ப்போம் அப்படின்ட்டு பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி கம்பம் வரைஞ்சிட்டு ரெண்டு பூனைக்குட்டி வரைஞ்சிட்டேன். இதெல்லாம் ஆன்லைன்ல வந்துட்டு கூகுளில் வந்து சர்ச் பண்ணாவே நிறைய வருதுங்க. அதில் பார்த்து நீங்கள் அப்படியே ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் அப்படியே வரையலாம். ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். ஃபைனலாக வந்துட்டு இன்னொருத்தரிங்களும் வரைஞ்சிட்டேன். இவர் வந்து ஹஸ்பண்டு, அவங்க ஒய்ஃபு, ரெண்டு பேரும் இருட்டில் வந்துட்டு பேசிக்கிட்டு உக்கார மாதிரி எடுத்தேன். இந்த மாதிரி பாருங்கள், நிலா வந்துட்டு வெளிச்சம் இருக்குது, அப்புறம் அந்த விளக்கோட வெளிச்சத்தோடு அது இருக்கிறாங்க. அதுக்கு கலர்ஸ் வந்து அடிக்கணும். இதுக்கு பெயிண்ட்டு அப்புறம் ப்ரெஷ் வந்து 25 ருபீஸ். இந்த பெயிண்ட் வந்து 20 ருபீஸ். பரவாயில்ல, வர்த்து தான், நிறைய இருக்குது, நல்லாவும் இருக்குது. இந்த மாதிரி வாங்கி பாருங்கள். இந்த ப்ரெஷ்ஷில் வந்துட்டு நம்ம இப்போ ரெட் கலர் அடிக்கணும். ஃபுல்லாகவே ரெட் கலர் தான். சமையல் ரூமுக்கு வெளியே வந்துட்டு ஹால் இருக்கும், அந்த இடத்துல இந்த மாதிரி வரைஞ்சால் நல்லாயிருக்கும்னு ரெண்டு க்யூட்டான கேட்டு அப்புறம் வந்துட்டு அவங்க லவ் பண்ணுற மாதிரி வரைஞ்சேன். இந்த வந்து இந்த லுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஃபைனல் லுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் வந்துட்டு பென்சிலில் மின்ன வரைஞ்சிக்கிட்டேன். இதே வந்து லப்பரில் ரொம்ப நேரம் இது பண்ணி தான் வரைஞ்சேன், அவ்வளோ மிஸ்டேக் ஆச்சு. அதனால் பென்சிலில் மின்ன வரைஞ்சிட்டாங்க, அப்புறமா வந்து பெயிண்ட் அடிச்சுக்கலாம், ரொம்ப பார்க்க நல்லாயிருக்கும். அப்புறமா எலதரில் திருப்பியும் நீங்கள் ரப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கம்பத்துக்கு வந்து கலர் அடிக்கிறேன். கம்பம் அப்புறம் வந்துட்டு எல்லாமே ஃபுல்லாக ரெட்டாக தான் இருக்க போகுது. கேட் கூட ரெட்டாக தான் இருக்க போகுது. இந்த ப்ரெஷ் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ப்ரெஷ் வந்து 25 ருபீஸு, வர்த்து தான். இது வந்துட்டு திருப்பி நீங்கள் வந்து கலர் வந்து வேறு மாற்றணும், இப்போ வந்து இந்த ப்ரெஷ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க. திருப்பியும் நீங்கள் ஒரு ப்ரெஷ் எடுத்து அந்த ப்ரெஷ் எடுத்து ஒரு பாட்டிலை வந்துட்டு தண்ணி நப்பிட்டு அதில் வந்து இதை கழுவி விட்டுட்டு வெயில காய வச்சுட்டு திருப்பியும் யூஸ் பண்ணலாம். 20 ரூபாய்க்கு 10 கலர்ஸ் வருது, ரொம்ப நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நான் வரைகிறேன், அதனால் கொஞ்சம் எல்லாமே மிஸ்டேக் ஆகும். போக போக இன்னும் நிறைய ட்ராயிங் வரையும் போது உங்களுக்கே நல்லா வரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம்னால நானே ரொம்ப ரப் பண்ணி தான் வரைஞ்சேன்.
சாமி ரூம் இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்துட்டு சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது. இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பெங்களூர் ஹோம் டோர் ஃபுல் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து நான் என்ன வரைய போகிறேன்னா புத்தா தான் வரைய போகிறேன். இங்கே வரைஞ்ச இடம் பார்த்தாலும் அதனால் சைடாக வரைய போகிறேன். இந்த மாதிரி பென்சிலில் மின்னும் வரைஞ்சிக்காங்க. இப்படி வரைஞ்சிட்டும் போது இதுக்கு வந்து கரு பெயிண்ட் வராடிங்க, அப்போ நல்லாயிருக்கும். இதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதே ப்ரெஷ்ஷு, மார்க்கர் இருந்தால் மார்க்கர் பிளாக் மார்க் யூஸ் பண்ணுங்கள், அது 10 ருபீஸ் தான். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ரெஷ்ஷிலேயே நான் ஸ்மூத்தாக மெதுவாக நான் பண்ண போகிறேன். ப்ரெஷ்ஷுனால் நீங்கள் எவ்வளோ வேணால் சீக்கிரம் சீக்கிரம் பண்ண முடியாது, கொஞ்சம் மெதுவாக தான் நீங்கள் பண்ணணும். எனக்கே பார்த்து பார்த்து தான் நான் பண்ணேன். நான் பாருங்கள் லைன் கரெக்டாக நான் வரமாட்டேன். நான் ஒரு வாட்டி உடம்புக்கு வந்தேன், மேலே போவேன், அப்புறமா பாதம் வந்தேன், இதே மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். எனக்கே பயமாக தான் இருந்துச்சு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் வரைகிறோம். இதெல்லாத பெயிண்ட் இப்போ தான் அடித்தாங்க. நம்ம வந்து இப்போ ஒரு வீட்டில் வந்து கிறுக்கணும்னா நம்ம என்ன நினைப்பாங்கன்ட்டு நான் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வரைஞ்சேன். அப்பா வந்து சொல்லிட்டு தான் போனார் பார்த்து நல்லா வரையணும்னு, அதனால் பார்த்து பார்த்து வரைஞ்சேன். மொதல் மொதல் வரைஞ்சதே நான் வந்து புத்தா தான். அதுக்கப்புறமா தான் நான் கிச்சனில் போனேன். அதுக்கப்புறம் இன்னொரு டிராயிங் இருக்குது, அதுவும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் எழுதும் போது உங்களுக்கு ட்ரப் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் இப்போ ஸ்கெட்சிலையோ இல்லை வந்துட்டு பெயிண்ட்லேயோ அடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் ரப் பண்ண முடியாது. அதனால் பார்த்து பார்த்து பண்ணுங்க. எதாக இருந்தாலுமே நீட்டாக நம்ம வரையணும், அப்போ தான் நம்மளை இன்னும் வரையிறதுக்கு கூப்பிடுவாங்க. இப்போ எங்கள் அப்பா வந்து இது வரையிறதுக்கே ஒத்துக்கலை. எங்கள் வீட்டில் வரைஞ்சாலப்பா அந்த மாதிரி தான் வரைகிறேன் அப்படின்னு, இது வந்து இப்போ தான் பெயிண்ட் அடிச்சது வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் வரைகிறத பார்த்துட்டு ஒன்றாச்சும் வரைஞ்சது பார்த்துட்டு வேணா வேணா சொல்லுங்கள் நான் வரைகிறேன்னு அப்படின்னு சொன்னேன். இந்த ரெண்டு டிராயிங் பார்த்துட்டே அப்பா வந்துட்டு இன்னும் இந்த பக்கம் மயில் வரையுமா, இந்த பக்கம் இது வரையுமா, கிளி வரையுமான்னு சொன்னார். அதனால தான் நம்ம வரையும் போது பார்த்து நிதானமாக நீட்டாக வரையணுங்க. இது வரைகிறது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் ரூம் தான். இங்கே என்ன வரைய போகிறேன்னா பென்குயின் தான் வரைய போகிறேன். இது வந்து 4 பென்குயின், 3 தான் அதில் இருந்துச்சு. நான் வந்து 4 வரைஞ்சி அதில் வந்துட்டு கீழே 2 உளுறு மாதிரி வரைய போகிறேன். இது எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். மின்னியே நான் வரைஞ்சி வச்சுக்கிறேன் பென்சிலில். பென்சிலில் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி பெயிண்ட் அடிங்க, ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டு, ரொம்ப நான் புத்தாக்கு யூஸ் பண்ணது பிளாக்கு. இங்கே வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டு, பிங்க், ரெட்டு. ரெட்டு வந்து காலுக்கும் மூக்குக்கும் வரைஞ்சேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த கிச்சனுக்கு வந்துட்டு ரெட்டு ஃபுல்லாகவே வரைஞ்சேன். இவ்வளோ தான் யூஸ் ஆச்சு. அந்த 10 கலர்ஸில் இது 3 தான் யூஸ் ஆச்சு.